தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் மிக முக்கியமான ரெண்டு வழக்குகளில் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த வழக்குகளுடைய விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டா மொத்தமா பல தலைவர்கள் உள்ளே செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரியுது. தமிழ்நாட்டில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள் புகார்களை விசாரிக்கிறதுல தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள், முறைகேடுகள், ஊழல்கள் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை மிக தீவிரமா விசாரணைகளை நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் ஏற்கனவே முடிக்கப்படாம இருக்கிற இரண்டு வழக்குகளை முதல்வர் ஸ்டாலின் வேகமா விசாரிக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறதா அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்குது. அந்த இரண்டு வழக்குகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு. பொள்ளாச்சி வழக்க தற்போது சிபிஐ விசாரணை செய்து வந்தாலும் கூட இதுல முக்கியமான சில ஆதாரங்களை அரசு தரப்பும் திரட்டிட்டு இருக்காங்களாம். இந்த வழக்குல ஏற்கனவே சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில இருக்கிறாங்க. கடந்த ஆட்சியில இவர்களுக்கு எதிரான வலுவான ஆதாரங்கள் திரட்டப்படாத காரணத்தால அவர்கள் மீதான குண்டர் சட்டம் நீக்கப்பட்டது. அப்போதே முந்தைய அரசு மீது ஸ்டாலின் குற்றச்சாட்டுகளை வைச்சிருந்தாரு. இந்த வழக்குல அரசு சரியான ஆதாரங்களை திரட்டல அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தாரு. இந்த வழக்குல முக்கியமான சில ஆதாரங்களை, வாக்குமூலங்களை தமிழ்நாடு அரசு நீதிமன்ற விசாரணையின் போது தாக்கல் செய்யும் அப்படின்னு இப்ப எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி சிபிஐக்கும் முக்கியமான ஆதாரங்களை அரசு தரப்பு வழங்கும்னு சொல்லப்படுது. பொள்ளாச்சி வழக்கு தொடர்பா முக்கிய ஆதாரங்களை திரட்டுங்க, வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு சார்பா இதை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறதா தெரியுது. முக்கியமா சில அதிமுக தலைகளை குறிவைத்து இந்த வழக்கு விசாரணை நகர்த்தப்படுவதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. மூன்று அதிமுக தலைகளுக்கு எதிராக இந்த ஆதாரங்களை திரட்டும் முடிவுல தமிழக அரசு இறங்கி இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி வண்ணம் இருக்கு. கடந்த ஆட்சியில பொள்ளாச்சி வழக்கு எவ்வளவு பரபரப்பை ஏற்படுத்துச்சோ அதே அளவுக்கு கொடநாடு கொலை வழக்கும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. கடந்த 2017 அங்க பெரிய கொள்ளை சம்பவம் ஒன்று நடந்தது. 2017 ஏப்ரல் 24 நடந்த கொள்ளை சம்பவத்துல பல பொருட்கள், கோப்புகள் கொள்ளையடிக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. அதோட அந்த எஸ்டேட்ல அப்ப பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வந்த காவலாளி ஓம் பகதூர் அப்படிங்கிறவரும் கொள்ளையர்களால கொல்லப்பட்டாரு. சயான், மனோஜ் உள்ளிட்ட 11 பேர் மீது இந்த வழக்குல புகார் வைக்கப்பட்டது. சயான், மனோஜ், கனகராஜ் ஆகிய 3 பேரும் முக்கிய குற்றவாளிகளா கருதப்பட்டாங்க. இதுல கனகராஜ் விபத்துல பலியாகிவிட்ட நிலையில சயான், மனோஜ் தற்போது பெயில வெளியே வந்திருக்காங்க. இவங்க கிட்ட வலுவான வாக்கு மூலம் ஒன்றை வாங்கக்கூடிய முடிவுல அரசு தரப்பு இறங்கி இருக்கு. முன்னாள் அரசுல இருந்த சில தலைகளுக்கு எதிராக இவங்க கிட்ட இருந்து வாக்கு மூலத்தை வாங்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு வருவதாகவும் தெரியுது. அதோட இன்னும் சில முக்கிய புள்ளிகளும் இதுல அப்ரூவர் ஆக போறதா தகவல்கள் வருது. இந்த வழக்கு விசாரணையை தமிழ்நாடு அரசு தரப்பு துரிதப்படுத்தி இருக்கிறதாகவும் விரைவிலேயே முக்கிய திருப்பங்கள் ஏற்படும்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு வழக்கிலும் வரும் நாட்கள்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரே கல்லுல பல மாங்காய்கள் விழலாம், பலர் இதுல சிக்கலாம். முக்கியமா அதிமுக தலைகள் பலரும் இந்த விசாரணையுடைய வளையத்துக்குள்ள வரலாம். தொடர்ந்து வெளியாகிற இது போன்ற தகவல்களால அதிமுக தரப்பு கொஞ்சம் ஜெர்க்காகி இருக்கிறதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க.